உயிரிழந்த சேலம் உருக்காலை பணியாளரின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு வேலை கேட்டு உருக்காலை பணியாளர்கள் மூன்றாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். பொதுத்துறை நிறுவனமான சேலம் உருக்காலையில் பணியாற்றி வந்த கண்ணன் என்பவர் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை பிற்பகலில் உயிரிழந்தார். உயிரிழந்த கண்ணனின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் உருக்காலை பணியாளர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலம் உருக்காலை வளாகத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயிலின் ஐந்தின் அருகிலே வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் இவர்கள் வந்து இங்கேயே உறங்கி இங்கேயே சமைத்து சாப்பிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கடந்த இரண்டு நாட்களாக ஆலை முழுமையாக இயக்கப்படாமல் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய ஆலை பணியாளரிடமே கேட்போம், எவ்வளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இப்போ பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது, அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீங்க? பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களோட குடும்பத்திற்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கையாக வைத்துக் கொண்டு நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தொழில் நிறுவனமான சேலம் உருக்காலை என்பது இந்தியா உலகளவிலே வந்து மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு சேலம் உருக்காலை நிறுவனம் பணி கொடுக்க தவறுகிறது. கடந்த இரண்டு நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட நிர்வாகம் முன்வரவில்லை. இது சம்பந்தமாக இன்றைய தினம் டெல்லியில் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் ஒழிய இந்த போராட்டத்தை நாங்கள் விட்டு நகர்வோம், அல்லை என்று சொன்னால் தொடர்ந்து போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். குறிப்பாக இதனால் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால நாளொன்றுக்கு 1000 டன்னுக்கு மேலான இரும்பு உற்பத்தியானது வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் முறை எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.